ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர்ஸ் ஓன் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இப்போ பார்க்க போகிறது 11/4/2019 வியாழக்கிழமை ஈக்விட்டி மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆச்சு, அதில் பேசிக்காக நம்ம கவனிக்க வேண்டிய சில முக்கியமான தகவல்களை பற்றியெல்லாம் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். இந்த தகவல்களை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்டில் தெரியப்படுத்துங்க. நீங்கள் ஈக்விட்டி மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறதுக்கு லோயஸ்ட் ப்ரோக்ரேஜில் ஹை லெவலான எக்ஸ்போஷர்ஸ் இருக்கிற அலைஸ் ப்ளூவில் உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ண விரும்புனீங்கன்னா, இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணிங்கன்னா ஆன்லைன்லேயே உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நிஃப்டி 50 12 புள்ளிகளுக்கு மேலே உயர்ந்து 11,596 அப்படிங்கிற லெவலில் நேத்தோட க்ளோஸிங்கை விட கொஞ்சம் மேலே உயர்ந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இது வந்து ஒரு பாசிட்டிவான விஷயமே சொல்லலாம். நேற்று க்ளோஸை வந்து கட் பண்ணி கீழே இறங்காமல் இருந்ததே நமக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம். ஸோ நிஃப்டி 50 பொறுத்த வரைக்கும் 28 ஸ்டாக்ஸ் வந்து பாசிட்டிவாகவும், 21 ஸ்டாக் டிக்ளைனாகவும், ஒரு ஸ்டாக்ல எந்த சேஞ்சஸும் இல்லாமல் க்ளோஸ் ஆயிருக்கு. இண்டைசஸ் வைஸ் பார்க்கும்போது நிஃப்டி 50, நிஃப்டி 100, 200, 500, மிட் கேப் 100, மிட் கேப் ஸ்மால் கேப் 100லாம் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தாலும், நிஃப்டியில் மிட் கேப் 50யும் ஸ்மால் கேப் 50யும் டவுனில் க்ளோஸ் ஆயிருக்கு. இண்டைசஸ் வைஸ், அதாவது செக்டரல் வைஸ் பார்க்கும்போது பேங்க் செக்டர் 17 புள்ளிகள் டவுனில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஆட்டோ செக்டர் 45 புள்ளிகள் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஃபினான்ஸ் சர்வீஸ் 23 புள்ளிகள் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. எஃப்எம்சிஜி 156 புள்ளிகளுக்கு மேலே பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. மீடியா 4 புள்ளிக்கு மேலே பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. இருந்தாலும் ஐடி செக்டர், மெட்டல் செக்டர், ஃபார்மா, பிஎஸ்சி பேங்க், பிரைவேட் பேங்க், ரியாலிட்டி எல்லாமே டவுனில் க்ளோஸ் ஆயிருக்கிறது கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. அதன இண்டைசஸில் நிஃப்டி கமாடிட்டிஸ், நிஃப்டி எனர்ஜி, நிஃப்டி இன்ஃப்ரா, நிஃப்டி எம்என்சி, நிஃப்டி பிஎஸ்சி எல்லா செக்டர்ஸுமே பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயம். இதை தொடர்ந்து நம்ம கேண்டில் வைஸில் பார்த்தோன்னா, இன்னைக்கு நிஃப்டி 50 11,590 அப்படிங்கிற லெவலில் ஓப்பன் ஆகி 11,606 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் ஹை போயிருந்தாலும், இன்னைக்கு டே லோவாக 11,551 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் வந்துட்டு எண்ட் ஆஃப் த டே 11,596 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த கேண்டிலை பார்த்தாலே நமக்கு தெரியும் ஒரு டோஜி ஃபார்மை பதிவு செஞ்சுருக்கு. டோஜி ஃபார்மை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்கிற விஷயம் என்னென்னா, மார்க்கெட்டில் ஈக்குவலாக பையர் செல்லர்ஸ் இருக்காங்க. அடுத்த கேண்டில் எப்படி ஃபார்ம் ஆகுதோ அதை பொறுத்து சில சேஞ்சஸ் வரலாம். அதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து 11,600 அப்படிங்கிற லெவலுக்கு மேலே க்ளோஸ் ஆகிறது கவனிக்க வேண்டியதாக இருந்தாலும், நேற்று கம்பேர் பண்ணும்போது இன்றைக்கி ஒரு ஸ்மால் க்ரீன் கேண்டிலை ஃபார்ம் பண்ணியிருக்கு. அதே மாதிரி பேங்க் நிஃப்டி இன்றைக்கி 29,827 அப்படிங்கிற லெவலில் ஓப்பன் ஆகி 29,827 அப்படிங்கிற ஓப்பன் ஹையிலே ஈக்குவலாக இருந்துட்டு 29,641 வரைக்கும் லோ போயிட்டு 29,786 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. சென்செக்ஸ் இன்னைக்கு 38,621 அப்படிங்கிற லெவலில் ஓப்பன் ஆகி 38,648 வரைக்கும் ஹை போயிருந்தாலும், 38,460 அப்படிங்கிற லெவலில் கட் பண்ணாமல் 38,607 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. இது கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. அடுத்து நம்ம இன்றைக்கி முடிவடைந்த மார்க்கெட்டில் பேசிக்காக கவனிக்க வேண்டிய சில முக்கிய தகவல்கள். இன்றைக்கி 1,325 ஸ்டாக் வந்து பாசிட்டிவாகவும், 1,153 ஸ்டாக் டிக்ளைனாகவும் பிஎஸ்சியில் க்ளோஸ் ஆயிருக்கு. நம்ம முக்கியமாக ஐடி வந்து அந்த ஐடி செக்டர்ஸில் வந்து டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், ஸோ இதோட ரிசல்ட்ஸ் நாளைக்கு வரதுனால மார்க்கெட் ஒரு மாதிரி பெரிய மூமெண்ட்ஸ் கொடுக்கல. இருந்தால் அது மட்டும் இல்லாமல் முக்கியமான டேட்டா ஐஐபி, சிபிஐ இன்ஃப்ளேஷன் இதெல்லாமே இருக்கிறதுனால நாளைய மார்க்கெட்டில் ஸோ ஒரு இம்பேக்ட் இருக்கும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷனில் இன்றைக்கு வந்து பெரிய லெவலில் ட்ரேடிங் வந்து மூவ் பண்ணலை அப்படிங்கிறது தான் எக்ஸ்பர்ட் சொல்கிற விஷயங்கள். நிஃப்டி வந்து 11,760 கட் பண்ணி மேலே போகணும், இல்லை 11,500 கட் பண்ணி கீழே போகணும். இதுக்கு ரெண்டுல நடுவில் மார்க்கெட் இருக்கிற வரைக்கும் மார்க்கெட் ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஐடியோட மேஜர் செக்டரான இன்ஃபோசிஸ் அண்ட் டிசிஎஸ் வந்து 1% இறங்கியிருக்கு. அதற்கான காரணம் மார்ச் குவார்ட்டர் ஏர்னிங் வந்து ஷெட்யூல் நாளைக்கு அனௌன்ஸ் பண்ண போகிறதோட இம்பேக்ட் இன்றைக்கி அந்த பங்கோட விலையை குறைத்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சன் ஃபார்மா ஷேர் வந்து டிக்ளைன் இறங்கியிருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் USFDA அப்சர்வேஷன் டீட்டெயில்ஸ் வந்து கம்பெனியோட தத்ரா யூனிட் அசஸ்ட் வந்து பண்ணியிருக்கிறது அந்த பங்குக்கு ஒரு நெகட்டிவ் நியூஸ் அப்படின்னே சொல்லலாம். அடுத்தது ரயில் விகாஸ் நிகாம். ஸோ இன்றைக்கி வந்து அது என்எஸ்சியில் லிஸ்ட் ஆயிடுச்சு. இன்றைக்கி அது ஓப்பன் ஆனதுலேருந்து 19 இந்த பங்கோட சார்ட்டே நம்ம ஓப்பன் பண்ணலாம். ரயில் இந்த சார்ட் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன்.
ஸோ இன்றைக்கி இந்த பங்கு வந்து 19 அப்படிங்கிற லெவலில் ஓப்பன் ஆகி 19.80 ரூபா வரைக்கும் ஹை போயிட்டு 18.65 வரைக்கும் லோ போயிட்டு அந்த லோவை கட் பண்ணாமல் 19.05 ரூபாவில் இன்றைக்கி க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இன்றைக்கி இந்த பங்கு ஓப்பன் ஆன முதல் நாளே வந்து ட்ரேடட் வால்யூமாக 8,91,44,922 அப்படிங்கிற லெவலில் முடிவடைந்திருக்கு ஸ்டாக்ஸு. ஸோ இத்தனை ஸ்டாக்ஸ் வந்து டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்காங்க. வேல்யூ அப்படின்னு பார்க்கும்போது 17,142 மேலே வேல்யூ நடந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கோட வந்து ஃப்ளோட் மார்க்கெட் கேபிட்டல் 476 கோடி. இந்த பங்கு இன்றைக்கி ஓப்பன் ஆனதுலேருந்து 19.80 ரூபா வரைக்கும் போனது கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. இந்த பங்கோட ஃபேஸ் வேல்யூ 10 ரூபா. ஸோ இந்த பங்கோட ஐபிஓலையே இந்த பங்கை பற்றின சில டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். இதை தொடர்ந்து அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன். ஸோ இன்றைக்கி வந்து எண்ட் ஆஃப் த டே லோ ஆஃப்டர் குளோபல் ரேட்டிங் ஏஜென்சியோட எஸ்என்பி ரிவைஸ்ட் இட்ஸ் அவுட்லுக் டு ஸ்டேபிள் ஃப்ரம் நெகட்டிவ். இது வந்து இந்த பங்கோட நியூஸாக அமைஞ்சிருக்கு. ஜெட்டார்வேஸ்க்கு தினம் தினம் நம்ம ஒரு நியூஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, அகெயின் வந்து ப்ரமோட்டர் நரேஷ் கோயல் பிளச்சோட 26% ஈக்விட்டி வித் பிஎன்பி ஆன் April 4th. அடுத்தது வந்து வேதாந்தா இன்றைக்கி 4% இறங்கியிருக்கு. அதுக்கு காரணம் வந்து இந்தியா மிஸ்டர் சுதீர் மாத்தூர் அண்ட் சிஎஃப்ஓ பங்கஜ் கேரளா வந்து ரிசைன் பண்ணது இந்த பங்குக்கோட வீழ்ச்சிக்கு காரணமாக அமைஞ்சிருக்கு. என்பிசிசி நம்ம நேத்தே பார்த்துருந்தோம், இவங்களுக்கு ஒரு ஆர்டர் ஒர்த்து 3,030 கோடிக்கு கிடச்சிருக்கிறது இந்த பங்குக்கு ஒரு பாசிட்டிவான நியூஸ்னு. அதோட இம்பேக்ட் இன்றைக்கி இந்த பங்கு 1.6% வந்து உயர்ந்திருக்கு. அடுத்து நம்ம இன்றைக்கி முடிவடைந்த ட்ரேடிங்கில் கவனிக்க வேண்டிய சில முக்கிய பங்குகளை பற்றி பார்க்கலாம். இன்றைக்கி மார்க்கெட்டில் டாப் கெய்னர்ஸாக இருந்த பங்கு அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி நிஃப்டி 50 இந்தியா பில்ஸ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் 2.5% மேலே பாசிட்டிவாக இருக்குது. பாரதி ஏர்டெல் 2% மேலே பாசிட்டிவாக இருக்குது. பஜாஜ் ஃபினான்ஸ் சர்வீஸ் 1% மேலே பாசிட்டிவாக இருக்குது. அடுத்தது பஜாஜ் ஆட்டோ 1% மேலே பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. டாக்டர் ரெட்டி, கெயில், எஸ்பிஐ பேங்க், ரிலையன்ஸ், பஜாஜ் ஃபினான்ஸ், ஹிந்துஸ்தான் யூனிலிவர் இந்த பங்குகள் எல்லாமே இன்றைக்கி டாப் 10 கெய்னர்ஸில் கவனிக்க வேண்டிய முக்கிய பங்குகளாக இருக்குது. டாப் லாஸஸ் வேதாந்தா 3% மேலே இன்றைக்கி உயர்ந்து 181 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. 1% மேலே 3% மேலே குறைந்து 181 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. சன்ஃபார்மா 1% கிட்டத்தட்ட இறங்கியிருக்கு. பவர் கிரிட், டெக் மகேந்திரா, ஆக்சிஸ் பேங்க், இன்ஃபி, டாடா ஸ்டீல், அத்தானி போர்ட்ஸ், ஐசிஐசிஐ பேங்க், ஹெச்சிஎல் டெக் இந்த பங்குகள் எல்லாமே இன்றைக்கி ஒரு வீழ்ச்சி அடைஞ்சிருக்க முக்கிய பங்குகளாக அமைஞ்சிருக்கு. இன்றைக்கி மோஸ்ட் ஆக்டிவாக ட்ரேடான பங்குகளில் நம்ம கவனிக்க வேண்டியது டாடா மோட்டார்ஸ் 1% மேலே உயர்ந்த பங்கு. ரிலையன்ஸு 1% மேலே உயர்ந்திருக்கு. இந்தியா பில்ஸ் ஹவுசிங் ஃபைனான்ஸ், டிசிஎஸ், டிஹெச்எஃப்எல், இன்ஃபி, பாரதி ஏர்டெல், எஸ் பேங்க், ஹெச்டிஎஃப்சி, ஹெச்டிஎஃப்சி பேங்க் இந்த பங்குகள் எல்லாமே வேல்யூவில் மோஸ்ட் ஆக்டிவான ஸ்கிரிப்ட்ஸு. வால்யூமில் மோஸ்ட் ஆக்டிவான ஸ்கிரிப்ட்ஸ் ஆர்விஎன்எல், ஐடியா, டாடா மோட்டார்ஸ், அசோக் லீலேண்ட், வக்ராங்கி, டிஹெச்எஃப்எல், சுஸ்லான், ஆர் பவர், ஐபி ரியல் எஸ்டேட் இந்த பவர் பங்குகள் எல்லாமே இன்றைக்கி வால்யூமில் ஆக்டிவாக இருக்கிற முக்கிய பங்குகள். 52-week ஹையை இன்றைக்கி டச் பண்ண ஸ்டாக்ஸ் மொத்தம் 17. அதில் நாம் கவனிக்க வேண்டியது பஜாஜ் ஃபினான்ஸ் சர்வீஸ், ஐசிஐசிஐ லம்பார்ட், டிஎஸ்பி லிக்விடிட்டி ETF, மோத்திலால் ஓஸ்வால் மியூச்சுவல் ஃபண்டு, பிவிஆர் லிமிடெட், சிமெக் லிமிடெட், சீமென்ஸ் லிமிடெட், எஸ்கேஃபி இந்தியா லிமிடெட், ஜோடியா கிளாத்திங் இந்த பங்குகள் எல்லாமே 52-week ஹையை புதுசாக டச் பண்ணியிருக்கு. 52-week லோவாக மொத்தம் 36 ஸ்டாக்ஸ் இன்றைக்கி கிராஸ் பண்ணியிருக்கு. அதில் டிவி டுடே நெட்ஒர்க்கும் விஎஸ்டி டில்லஸ் டிராக்டர்ஸ் லிமிட்டடும் கவனிக்க வேண்டிய இடத்துல இருக்குது. இதெல்லாம் முடிவடைந்த மார்க்கெட்டில் பேசிக்காக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான தகவல்கள். இந்த தகவல்கள் எல்லாமே நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். யூரோப்பியன் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் குளோபல் மார்க்கெட்டில் என்னென்ன சேஞ்சஸ், யூஎஸ்டி ஐஎன்ஆரோட வேல்யூ எப்படி க்ளோஸ் ஆயிருக்கு, குளோபல் வைஸில் கமாடிட்டிஸ் எப்படி முடிவடைந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதை தொடர்ந்து Q4 ரிசல்ட்ஸ் பற்றின எக்ஸ்பெக்டேஷன்ஸையும் பார்க்கலாம். யுஎஸ் யூரோப்பியன் மார்க்கெட் ஓப்பன் ஆகி பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஏஷியன் மார்க்கெட் வந்து ஒரு மிக்சட் மார்க்கெட்டாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இன்றைக்கி பாசிட்டிவாக இருந்தாலும் எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி 15 புள்ளிகள் டவுனில் இருக்குது. யுஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் என்னென்ன சேஞ்சஸ் வருது அப்படிங்கிறத நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம். கமாடிட்டிஸை பொறுத்த வரைக்கும் க்ரூட் ஆயில் இன்றைக்கி நேச்சுரல் கேஸோட ஸ்டோரேஜ் டேட்டா வரும். க்ரூட் ஆயில், பிரெண்ட் ஆயில், நேச்சுரல் கேஸ் எல்லாமே நெகட்டிவாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு. கோல்ட், சில்வர், அதுக்கப்புறமா வந்து நிக்கல், காப்பர் எல்லாமே நெகட்டிவாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அலுமினியம் எல்லாமே இப்போ ஜிங்க்கும் லெட்டும் மட்டும் பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டுருக்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம். இந்திய கமாடிட்டி அதோட இம்பேக்ட்டு ஜிங்க் லெட்டை தவிர மற்ற எல்லா கமாடிட்டிஸுமே வந்து நெகட்டிவாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு. யூஎஸ்டி ஐஎன்ஆரோட வேல்யூ இன்றைக்கி 18 பைசா குறைந்து 68.92 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு.
ஸோ 68.92 தற்சமயம் இந்திய ரூபாயின் மதிப்பு ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இது எல்லாமே க்ளோஸான மார்க்கெட்டில் நம்ம பேசிக்காக தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான தகவல்கள். அதை தொடர்ந்து நமக்கு நாளைக்கு என்னென்ன கம்பெனியோட Q3 ரிசல்ட் வரப்போகுது, முக்கியமாக டோஜியை பொறுத்து நாளைக்கு எந்த மாதிரி இன்ட்ராடேக்கு ஸ்டாக்ஸ் சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அடுத்த வீடியோவில் இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த தகவல்கள் எல்லாமே நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹாவ் அ கிரேட் டே.